முகில் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருப்பது அகிலம் 360 வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டு வரும் டொனால்ட் ட்ரம்பை பணத்துக்காகத்தான் அவருடைய மனைவி திருமணம் செய்து கொண்டதாக வெளியாகியிருக்கக்கூடிய தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடும் கிளாரி கிளிண்டன் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவருக்கும் இடையே வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. எனினும் டொனால்ட் ட்ரம்புக்கு தான் ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக அவரது ஆதரவாளர்களும் பொதுமக்களும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டால் அமெரிக்காவின் முதல் குடிமகள் என்ற அந்தஸ்தை பெறும் டொனால்ட் ட்ரம்பின் மனைவி மீது ஊடகங்களின் பார்வை திரும்பியுள்ளது. அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவனான டொனால்ட் ட்ரம்ப் மெலேனியா என்பவரை கடந்த 2005 மூன்றாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார். அடிப்படையில் ஸ்லோவேனியா நாட்டில் பிறந்த மெலேனியா டொனால்ட் ட்ரம்பை விட 24 இளையவர் ஆவார். மேலும் ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் அமெரிக்காவில் பிறக்காமல் அந்த நாட்டில் முதல் குடிமகளாக கூடிய இரண்டாவது பெண்மணி என்ற பெருமையை மெலேனியாவுக்கு சேரும். 1820 அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ஜான் குயின்ஸ் ஆடம்ஸ் என்பவரின் மனைவியான லூசியா ஆடம்ஸ் பிரித்தானியாவில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறியது குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்பை மெலேனியா திருமணம் செய்து கொண்டதற்கு பரபரப்பான காரணம் கூறப்படுகிறது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்பதால் அவருடைய பணத்துக்காக வயது வித்தியாசம் இல்லாமல் மூன்றாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த சர்ச்சைக்கு சில தினங்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில் மெலேனியா முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பை பணத்துக்காக அவரை நான் திருமணம் செய்யவில்லை, அவருடைய அசாத்தியமான மூளையை கண்டு அவர் எடுக்கும் திறமையான முடிவுகளை கண்டு வியந்துதான் அவரை திருமணம் செய்து கொண்டதாக அவர் விளக்கமளித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்புக்கு ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்புகள் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பிய போது, எனது கணவருக்கு ஜனாதிபதி ஆகும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது, நிச்சயமாக வெள்ளை மாளிகையில் எங்களை சந்திக்கலாம் என உற்சாகமாக கருத்து தெரிவித்துள்ளார்.